மக்களால் அம்மா, மக்களுக்காக அம்மா. அம்மா பை த பீப்புள், அம்மா ஃபார் த பீப்புள், இதுதான் எங்களுடைய தாரக மந்திரம். இதன் அடிப்படையில் இன்றைய எங்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வழியிலே செயல்பட்டு வருகின்ற சின்னம்மா அவர்களுடைய ஆணையை ஏற்று நாடாளுமன்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் 3 நாட்களாக டெல்லியிலே வந்து முகாமிட்டு தமிழகத்திலே இருக்கின்ற பிரச்சினையை தீர்ப்பதற்காக, மக்களினுடைய பிரச்சனை தீர்ப்பதற்காக, இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனை தீர்ப்பதற்காக முகாமிட்டு நாங்கள் வெற்றி கண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் இன்று நாங்கள் பாரதத்தினுடைய ஜனாதிபதி அவர்களை சந்தித்து விரைவிலேயே அவசர சட்டம் கொண்டு வந்து ஜல்லிக்கட்டை தமிழகத்தில் உடனே நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறோம். தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்களும் 2 நாட்களாக இங்கே டெல்லியிலே வந்து முகாமிட்டு அதற்குரிய ஆயத்த பணிகளெல்லாம் செய்து விரைவில் இன்று அவசர சட்டம் ஏற்றப்படும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதன் காரணமாக ஜல்லிக்கட்டு உடனடியாக தமிழகத்தில் நடைபெற வாய்ப்பு இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்து கொண்டிருக்கின்ற என்றென்றும் பேரண்ண அண்ணா அவர்களுடைய கொள்கைகளை செயல்படுத்துவதில் நாங்கள் எல்லாம் உறுதுணையாக இருக்கின்றோம். அவர் இயற்றிய அவருடைய கொள்கைகளின் அடிப்படையில் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கினார்கள். தமிழனுடைய கலாச்சாரத்தை பாதுகாக்கப்பட வேண்டும், தமிழ் மொழியை பாதுகாத்துட வேண்டும், தமிழ் என்ற அந்த உணர்வுக்கு என்றென்றும் உலகத்திலே நிலைத்து நிற்க வேண்டும், தமிழ் மொழியை காப்பாற்ற வேண்டும், அதற்கு வேண்டிய அத்தனை கொள்கைகளையும் தந்தவர் பேரண்ண அண்ணா அவர்கள். அதன் அடிப்படையில் தான் எங்களுடைய இயக்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழர்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதும் தமிழர்களுடைய நலனுக்கு பாடுபடுவதும் ஒரு இயக்கம் இருக்கிறது என்றால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுதான் தவிர வேறொன்றும் இல்லை என்பதை தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். உங்களுக்கு தெரியும், இன்று ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனையான ஜல்லிக்கட்டு பிரச்சனை. ஜல்லிக்கட்டு பிரச்சனையாக ஒன்று புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் செயல்படுத்த வேண்டுவதற்காக மத்திய அரசு அணுகினார்கள். மத்திய அரசு அணுகி அவசர சட்டம் கொண்டு வர வேண்டும், அதே நேரத்தில் அதுக்குரிய ஆவண நடவடிக்கை எடுக்க வேண்டும் வேண்டுகோள் வைத்தார்கள். அதன் அடிப்படையில் பரிணாம வளர்ச்சி தான் புரட்சி தலைவி அம்மா உருவாக்கப்பட்ட அரசு, அம்மாவின் அரசு, அந்த அரசு வெற்றி கண்டு என்று இருக்கிறது. நாங்கள் மத்திய அரசு பல்வேறு கோரிக்கைகளை வைத்தோம். உடனே இது வந்து கன்கரண்ட் லிஸ்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க. பொது லிஸ்டில் இருக்கும்போது மத்திய அரசே அவசரத்தை கொண்டு வந்திருக்கலாம். ஏனென்றால் கேட்கலாம், ஏன் தமிழக அரசு இதுவரை ஏன் காலம் தாழ்த்தி என்ற கேள்வியை கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கு பதில் சொல்ல நிலையிலே நாங்கள் இருக்கின்றோம். தமிழக அரசு எங்களுடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பல்வேறு காலகட்டங்களில் மத்திய அரசை அணுகி இதற்கு தீர்வு காண வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். நாங்களும் எதிர்பார்த்தோம் செய்வார்கள் என்று. முன்பே காங்கிரஸ் திமுக அரசு எதுவும் செய்யவில்லை. அதே போல இப்பொழுது இருக்கின்ற பாரதிய ஜனதா அரசும் உடனடியாக தீர்வு காண எங்களுக்கு ஒத்துழைக்க தரவில்லை. அதன் காரணமாகத்தான் தமிழக அரசே, புரட்சி தலைவர் அரசே நேரடியாக தலையிட்டு இதை தீர்வு காணதற்காக இந்த அவசர சட்டத்தை கொண்டு வருவதற்கு நாங்கள் முடிவெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த காலத்திலே நாம் ஒரு ஃபெடரலிசம் சொல்கிறோம், கூட்டாட்சி தத்துவம் சொல்கின்றோம். கூட்டாட்சி தத்துவத்திலே இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுடைய உரிமைகளை பாதுகாக்கப்பட வேண்டும், அந்தந்த பகுதியில் மக்களுடைய கலாச்சாரத்தை பேணி காக்க வேண்டும், மொழியை காக்க வேண்டும், இதுதான் உண்மையான கூட்டாட்சி தத்துவம். இதில் மத்திய அரசு தவறிவிட்டால் என்ன நிலைமை ஏற்படும் என்று இப்போது தமிழகத்தை பார்த்திருப்பீர்கள். லட்சக்கணக்கான மக்கள் இளைஞர்கள் கட்சிக்கு வேறுபட்டு எல்லாரும் வேறுபட்டு ஒன்று திரண்டு தமிழனுடைய கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டும், தமிழ் மொழியை காக்க வேண்டும், தமிழனத்தை காக்க வேண்டும், தமிழனுக்கு எந்த பிரச்சனை வந்தால் நாங்கள் ஒன்றுபடுவோம் என்ற உணர்வை இன்று தமிழர் உருவாகி இருக்கிறது என்றால் மத்திய அரசு புரிந்து கொள்ள வேண்டும். மத்திய அரசு புரிந்து கொண்டு அதற்கு தீர்வு காண வேண்டும்.
ஏதோ இந்தியா ஒன்றுதான் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், நாம் அனைவரும் இந்திய மக்கள். அதே நேரத்தில் அந்தந்த பகுதியினுடைய மொழியும் கலாச்சாரத்தையும் நாம் பாதுகாக்க வேண்டும். அதை விட்டு சொல்கிறார்களே, இப்போ கூட நீங்கள் டிவியில் பார்க்கலாம், ஒன் டாக்ஸ் ஒன் நேஷன் என்று சொல்லுவார்கள். அது இருக்கலாம் ஜிஎஸ்டியை பற்றி சொல்கிறதுக்கு, ஆனால் அதே நேரத்தில் இந்தியாவில் நாம் ஒன்றாக இருந்தாலும் ஒரே மொழி ஒரே கலாச்சாரம் என்று ஒரு புகுத்தினால் அது நிலைமை வேறுபட்டு விபரீதமாக முடிந்துவிடும் என்பதுதான் இன்று தமிழகத்தில் நடைபெறுகிற ஒரு நிகழ்ச்சிக்கு அத்தாட்சி சொல்கின்றோம். இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை கலாச்சாரத்தை மொழிகளை மதிக்க வேண்டும். இந்தியா ஒன்று என்று ஒரு மொழி ஒரு கலாச்சாரம் என்று புகுத்தினால் அதை விபரீதமாக முடிந்துவிடும் என்பதை இந்த நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த ஆட்சி புரிந்து கொள்ள வேண்டும். காங்கிரஸ் ஆனது திமுக சேர்ந்து 2011 அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது இந்த காலையை இந்த பெர்ஃபார்மன்ஸ் சொல்கின்றார்களே, அதில் சேர்த்த லிஸ்டில் சேர்த்தன் காரணமாகத்தான் இந்த அவல நிலையை இன்று நாம் தமிழர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். 3 ஆண்டு காலமாக ஜல்லிக்கட்டு நடைபெறவில்லை, அதற்கு யார் காரணம்? இன்று போராட்டம் என்று சொல்லுகின்ற பிசுபித்து அலைகின்றார்களே, திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கு காரணம். அவர்கள் வெற்றி பெற முடியவில்லை. நான் சொல்றது பேசி முடிங்க, இப்போ கேள்விகளும் பதில் சொல்றேன். இன்றெல்லாம் போராட்டம் அன்றை நினைத்து 18 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற மத்தியில் ஆட்சியில் இருந்தது. அந்த ஆட்சியில் இருக்கும் பொழுது இதற்கு தீர்வு கண்டார்களா? ஏன் காணவில்லை? இப்போ எதற்காக அந்த போராட்டம்? அதனால்தான் மக்கள் கட்சிக்கு அப்பால் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். நாம் எதற்கு சொல்கிறேன் என்றால், நாம் ஆட்சியில் இருக்கும் பொழுது சில பேர்களை செய்து காண்பிக்க வேண்டும், அப்பொழுதுதான் மக்களை நாம் நம்புவார்கள். நாம் செய்யாவிட்டால் நம் நாட்டு மக்கள் நம்மிடம் ஐயப்பாடு ஏற்படும். ஏனென்றால் நாங்கள் எல்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், மக்களுடைய எண் ஈடேற்றுவதுதான் எங்களுடைய கடமை. அந்த கடமையிலிருந்து திராவிட முன்னேற்றம் தவறிவிட்டது என்பதுதான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இதனால் மற்ற கட்சிகளுக்கும் ஆபத்து ஏற்படும் நிலைமை நாட்டில் உருவாகிவிடக்கூடாது. ஆட்சியிலே இருப்பவர்கள் செய்து முடிக்க வேண்டும். அதற்காகத்தான் இன்று ஆட்சி பொறுப்பு ஏற்ற புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தந்த ஆட்சியிலே எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலர் சின்னம்மா அவர்கள் உடனடியாக இந்த தீர்வு காண்பதற்காக பணித்தார்கள். அதன் அடிப்படையில் தான் தமிழக முதல்வர் அவர்கள் உடனடியாக இருந்து மத்திய அரசிடம் கேட்டபொழுது அவர்கள் அவசரச்சம் கொண்டு வரணும் கேட்டோம், ஆனால் அவர்கள் செய்யவில்லை. எங்களை எங்களை உதவி செய்திருக்கிறார்கள், நாங்கள் மறுக்கவில்லை. இந்த அவசர சட்டம் தமிழகம் கொண்டு வருவதற்கு மத்திய அரசு உதவி இருக்கிறது, அந்த உதவியை நாங்கள் மறுக்கவில்லை, ஏற்றுக்கொள்கிறோம். பாரத பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், ஒரு கருத்து சொன்னார்கள், தமிழருடைய கலாச்சாரத்தை காப்பாற்றப்படும் சொல்கின்றார்கள். எங்கள் மகிழ்ச்சி தான், நல்ல செய்தி தான். அதே நேரத்தில் பாரத பிரதமர் நான் கேட்டுக்கொள்வது, தமிழருடைய பிரச்சனை தீர்வு காணுங்கள், காவிரி பிரச்சனை தீர்வு காணுங்கள், முல்லை பெரியார் பிரச்சனை தீர்வு காணுங்கள், தமிழருடைய மீனவ பிரச்சனை தீர்வு காணுங்கள், இலங்கை தமிழருடைய பிரச்சனை தீர்வு காணுங்கள், கச்சத்தீவு பிரச்சனை தீர்வு காணுங்கள். இதையெல்லாம் நாங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். இது குறித்து பல நேரங்களில் பாரத பிரதமர் சந்திக்க வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற நண்பர் உறுப்பினர்கள் அவர்களுக்கு நாங்கள் வேண்டுகோள் வைத்தோம். முதல் ஆரம்ப கட்டத்திலே அவர் பொறுப்பேற்ற காலத்திலே எங்களுக்கு பல்வேறு காலகட்டங்கள் அவர்களை சந்திப்பதற்கு வாய்ப்புகள் கிடைத்தது. ஆனால் கடந்த 1 ஆண்டு காலமாக ஒரு பிரச்சனை நாங்கள் எடுப்பினால் பாரத பிரதமர் சந்திக்க முடியாத நிலையிலே இருக்கின்றோம். நாங்கள் அவர்கள் வேண்டுகோள் பண்ணுற முடிந்து கூட ஜல்லிக்கட்டு பிரச்சனை பேசுவதற்காக பாரத பிரதமர் சந்திக்க வந்தோம், எங்களை சந்திக்க இயலவில்லை. இப்பொழுதும் எங்களுடைய கழகத்தின் பொதுச் செயலாளர் அம்மா அவர்களுடைய ஆணையை ஏற்று பாரத பிரதமர் சந்திக்க வேண்டும் என்று 3 நாளை காத்து கொண்டிருந்தோம். இதுவரை எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. அவர் கலாச்சாரத்தை காட்டு உண்மைதான் இல்லை என்று நாங்கள் பெருமைப்படுகிறோம், அவருக்கு நன்றி சொல்கிறோம். ஆனால் நாங்கள்தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், பாரத பிரதமரும் சேர்ந்தப்பட்ட உறுப்பினர். நான் டெப்டி ஸ்பீக்கராக இருக்கலாம், அவர் பாரத பிரதமராக இருக்கலாம், ஆனால் இங்கே இருக்கின்ற எல்லா உறுப்பினரும் சமம்தான். எங்களை பொறுப்பிற்கு இருக்கலாம், ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களை சந்திப்பது பாரத பிரதமர் கடமை. ஆனால் எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை என்ற ஒரு கன இறுதியத்துடன் நாங்கள் இங்கிருந்து செல்ல இருக்கின்றோம். ஏனென்றால் இந்த பிரச்சனை தீர்ப்பதற்கு தமிழனுடைய பிரச்சனை காவிரி பிரச்சனைக்காக வந்தோம், அவரை சந்திக்க முடியவில்லை. தமிழக மீன பிரச்சனை பேச வந்தோம், அதற்கு அவர் சந்திக்க முடிய இயலவில்லை. அதே போல நாங்களுடைய கச்சத்தீவு பிரச்சனை பேச விரும்புகின்றோம், அதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. இப்படியெல்லாம் இருப்பது எங்களுக்கு ஒரு மன உறுத்தல் இருக்கிறது. இருந்தாலும் இந்த அவசர சட்டம் கொண்டு வருவதற்கு ஜல்லிக்கட்டு நடத்துவதற்காக பாரத பிரதமரும் அதனுடைய அமைச்சர் சகாக்களும்
எங்களுக்கு உதவி செய்து இன்று உடனடியாக நடத்துவதற்கு அவசரத்தை கொண்டுவதற்கு உதவியதற்கு மத்திய அரசுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இந்த பிரச்சனை தீர்வு காண்பதற்கு எந்த நேரத்தில் வந்தாலும் அவர்கள்